அடிக்கடி தலைவலினால துன்பப்படுறீங்களா? முதல்ல தலைவலி ஏற்பட காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். உடல்ல நோய் எதிர்ப்பு குறைதல், புகை மற்றும் காற்று மாசடைந்த இடங்கள்ல ரொம்ப நேரமா இருக்கிறது, அல்லது வேலை செய்தல், மழை மற்றும் பனிக்காலங்கள்ல தலைக்கு எந்த பாதுகாப்பும் செய்து கொள்ளாம இருசக்கர வாகனங்கள்ல அதிக நேரம் பயணம் செய்தல், தலைக்கு குளித்து விட்டு சரியாக தோட்டாமல் இருத்தல் ஆகிய காரணங்களால நமக்கு தலையில நீர் கோர்த்து கொண்டு தலைவலி ஏற்படுது. ஆண்களை விட பெண்களுக்கே இந்த பிரச்சனை அதிகமா வருது. இதை வரும் முன் தடுப்பதுதான் சிறந்த வழி. மழை மற்றும் குளிர்காலங்கள்ல ஸ்வெட்டர், தொப்பி போன்றவற்றை அணியாம வெளியில செல்வதை தவிர்க்கணும். அதோடு சுக்கு காபி, இஞ்சி டீ, காய்கறி சூப் ஆகிய சூடான பானங்களை அடிக்கடிக்கு உணவுல சேர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தலைக்கு குளித்த பிறகு தலையை காய வைக்க குறைந்தது 5 நிமிஷமாவது ஒதுக்கணும். தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க இலவச இணைப்பாக சளி தொலையும் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றதுனால அதை முதல்ல விரட்ட முயற்சிக்க வேணும். தலையில நீர் கோர்த்து கொள்வதால மூளைக்கு செல்லும் நரம்புகள் பாதிப்புக்கு உள்ளாகும், ஆபத்து இருக்குது. இதனால உடலோட உள்ளுறுப்புகள் செயல இருக்க நேரிடும். தலையில நீர் கோர்த்து கொண்டு அவதிப்படுபவர்கள் முதல்ல சைனஸ் வகைகள்ல ஒன்றான சினுசிட்டிஸ் பிரச்சனை இருக்கிறதா அப்படின்ற பரிசோதனை செய்து கொள்ளணும். அதனால தலையில அதிகமான நீர் தங்குவதனால ஏற்படும் சைனஸ், தொடர் தும்மல், இருமல் போன்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கு சரியான தூக்கம் அவசியம். இவங்க நிறைய தண்ணீர் குடிக்கணும். பிற நோய்களுக்காக எடுத்துக்கொள்ளும் மருந்து மாத்திரைகளாலும் கூட அலர்ஜி ஏற்பட்டு தலையில நீர் கோர்த்து கொள்ளலாம். எதனால இந்த பிரச்சனை வருது அப்படின்றத தெரிந்து கொள்ள அலர்ஜி ஸ்பெஷலிஸ்டிடம் காண்பிக்க வேணும். குறிப்பாக காது, மூக்கு, தொண்டை சிறப்பு மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறலாம். அப்படி இல்லைன்னா மருத்துவமனை செல்லாம வீட்டிலேயே இதற்கான மருந்துகளை நாம தயார் செய்து கொள்ள விரும்பினா அதற்கான சில பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாத மருந்துகளை இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல கொத்தமல்லி சாறு எடுத்து முன்னெற்றில பற்று போட்டா தலைவலி விலகும். அடுத்ததா திருநீற்று பச்சிலை சாறு, தும்பை சாறு ரெண்டுமே கலந்து பச்சை கற்பூரம் சேர்த்து நெற்றியில் தடவை தலைவலி தீரும். துளசி, வேப்பிள்ளை போட்டு ஆவி பிடிக்க தலைபாரம் குறையும். தலை பாரமாக இருக்கும் போது ஆவி பிடித்தால் இறுகி இருக்கும் சளியானது இலகி எளிதில வெளியேறி தலைபாரத்தில இருந்து விடுதலை பெறலாம். கிராம்ப மை போல அரைச்சி நெற்றியில பற்று போட தலைபாரம் குறையும். நல்லெண்ணெயில தும்பை பூவை போட்டு காய்ச்சி அடிக்கடி தலையில தேய்த்து குளித்து வர தலைபாரம் குறையும். துளசி இலைகளோடு ஒரு துண்டு சுக்கு லவங்கம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றியில பற்றாக போட்டா தலைவலி குறையும். கொதிக்கும் தண்ணீர்ல காப்பி கொட்டை தூளை போட்டு ஆவி பிடிக்க தலைவலி குறையும். வெற்றிலை சாறு எடுத்து அதுல கற்பூரத்தை போட்டு நல்லா குழைத்து பூசணும். இப்படி பண்ணா தலைவலி உடனே நீங்கும். முள்ளங்கி சாறு எடுத்து குடித்து வந்தா தலைவலி குறையும். கீழாநெல்லி சாறு, குப்பை மீனி இலை சாறு ரெண்டுமே நல்லெண்ணெயில காய்ச்சி நெற்றில தடவி வர தலைவலி குறையும். இஞ்சி தட்டி வலி உள்ள இடத்துல பற்று போட தலைவலி குறையும். வெற்றிலை, நொச்சி இலை, குப்பை மீனி இலை, மிளகு, சுக்கு இவற்றின் சாறு எடுத்து காய்ச்சி தலையில தேய்த்து குளித்து வர தலைவலி குணமாகும். சுக்கு பொடிய பால்ல குழைச்சி நெற்றியில தடவி வர தலைவலி குறையும். மிளகு அரைத்து பாலுடன் கலந்து தலையில தேய்த்து குளித்து வர தலைவலி குறையும். கிராம்பு மற்றும் உப்பை பசும்பால்ல அரைத்து அதன் பசையை நெற்றியில தடவினா தலைவலி குணமாகும். இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடித்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.